யெகோவாயீரே என்கிற நாமத்தின்படி கர்த்தர் பார்த்து கொள்கிறவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா ஷாலோம் என்கிற நாமத்தின்படி கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா ஷம்மா என்கிற நாமத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு சுகமளிக்கிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா நிசி என்கிற நாமத்தின்படி கர்த்தர் ஜெயக்கொடியானவராயிருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். யெகோவா சிக்கேனு என்கிற நாமத்தின்படி கர்த்தர் நீதியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா மெகாதீஸ் என்கிற நாமத்தின்படி கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறவராய் இருந்து உங்களை மென்மேலும் பரிசுத்தமாக்குவாராக. யெகோவா வசேனு என்கிற நாமத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை உருவாக்கி தருகிறவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா ரெபேக்கா என்கிற நாமத்தின்படி கர்த்தர் குணமளிக்கிறவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்ஷடாய் என்கிற நாமத்தின்படி கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல் என்கிற நாமத்தின்படி கர்த்தர் உங்களோடு எப்பொழுதும் சதா காலங்களும் இருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜீவனும் தீர்காயுசுமானவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜீவாதிபதியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜீவ தண்ணீரின் ஊற்றாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜீவனின் பலனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜீவ அப்பமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜீவ வார்த்தையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜீவ ஒளியாயிருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் முதற் பலனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்பமானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சிருஷ்டிக்கிறவராயிருந்து உங்களை கோடா கோடியாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜாதிகளுக்கு ஒளியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உலகின் ஒளியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மெய்யான ஒளியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய மேய்ப்பனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்ல மேய்ப்பராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பூரண சர்க்குணராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பூரண ஞானமுள்ளவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் முதற்பேறானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உயிர்த்தெழுந்தவராயிருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் 16,000களில் சிறந்தவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் முற்றிலும் அழகானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வெண்மையும் சிவப்புமானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கிச்சிலி மரமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கன்னியர்களால் நேசிக்கப்படுகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னதமான தேவகுமாரனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் விடிவெளி நட்சத்திரமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உத்தமர்களால் நேசிக்கப்படுகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நேசகுமாரனாயிருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இளவயதின் அதிபதியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எஜமானனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஞான கண்மலையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வாக்கு மாறாதவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பூரண குமாரனாய் இருந்து பரிபூர்ணமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அன்பின் குமாரனாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒரே மேய்ப்பானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தேவ ஆட்டுக்குட்டியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லா தேவர்களிலும் மகாராஜாவாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் 1,000 தலைமுறைக்கும் உங்களை உடன்படிக்கையை தயவை காக்கிற உண்மையுள்ள தேவனாயிருந்து இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தர் யெஷூரனின் ராஜாவாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவராக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சமாதானத்தின் ராஜாவாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சமாதான காரணராக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சமாதான பிரபுவாய் இருந்து உங்களை கோடா கோடியாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கிருபையின் ஆவியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சத்திய ஆவியானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமையுள்ள ஆவியாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பிதாவின் ஆவியானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜீவனின் ஆவியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கிறிஸ்துவின் ஆவியானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னதரின் ஆவியாயிருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உணர்வுள்ள ஆவியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உற்சாகப்படுத்தும் ஆவியானவராயிருந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராயிருந்து சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சகாயம் செய்யும் கேடகமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் திட அஸ்திபார மூளைக்கல்லாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமை பொருந்திய பட்டயமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரலோக மன்னாவாயிருந்து உங்களை கோடா கோடி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவராயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யூதகோத்திரத்து ராஜ சிங்கமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரமகுயவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாயிருந்து உங்களை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவராயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருப்பவராயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரலோகத்தில் வீற்றிருப்பவராயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பிதாவின் வலதுபரிசத்தில் வீற்றிருக்கிறவராயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவராயிருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறவராயிருந்து உங்களை கோடா கோடி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஏழு நட்சத்திரங்களை வலதுகரத்தில் உடையவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் வீற்றிருக்கிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் புனிதனுக்கு புனிதனாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியனாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவராயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேலின் ஒளியானவராயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேலின் நம்பிக்கையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேலின் மகிமையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேலின் நியாயாதிபதியாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேலை ஆளும் பிரபுவாயிருந்து மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேலின் ஆறுதலாயிருந்து உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கோடலானவைகளை செவ்வையாக்குகிறவராயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒத்தாசை வரும் பர்வதமாயிருந்து ஒத்தாசையை அனுப்பி அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் யாக்கோபின் பங்கானவராயிருந்து உங்களை கோடா கோடி பெருகும்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நீதிமான்களின் பிதாவாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலுக்கு பணியாயிருந்து அவர் உங்களுக்கு பிதாவாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சபைக்கு தலையானவராயிருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல உங்களையும் போஷித்து காப்பாற்றும்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமையின் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாயிருந்து உங்களை ஜீவாதிபதியாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சர்வ பூமியின் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மலைகளின் தேவனாயிருந்து உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மெய்யான தேவனாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒன்றான மெய் தேவனாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அற்புதங்களின் தேவனாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யெஷூரனின் தேவனாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சர்வத்திற்கும் மேலான தேவனாயிருந்து உங்களை கோடாகோடி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் தகப்பனின் தேவனாயிருந்து முற்பிதாக்களின் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆறுதலின் தேவனாயிருந்து சகலவித ஆறுதல்களையும் பெருகும்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சர்வலோக நியாயாதிபதியாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதிசயமானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமுள்ள தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மன உருக்கத்தில் மகத்துவமுள்ளவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீண்ட ஆயுசுள்ளவராய் இருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீடிய சாந்தமுள்ளவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சத்திய தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வாக்கு தத்தங்களின் தேவனாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உடன்படிக்கையின் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்பிக்கையின் தேவனாயிருந்து மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனாயிருந்து அநேக மறைபொருள்களை வெளிப்படுத்தும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஞானமுள்ள தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மாமிசமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஆதி முதலாய் வீற்றிருக்கும் தேவனாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கும் தேவனாயிருந்து உங்கள் பெயர்களை சொல்லி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாயிருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஜெயகம்பீரமுள்ள ராஜாவாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பூமி அனைத்திற்கும் ராஜாவாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சாலோமின் ராஜாவாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ராஜாதி ராஜாவாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யூதருடைய ராஜாவாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதிபதிகளுக்கு அதிபதியாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்தவான்களின் ராஜாவாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீதியின் ராஜாவாயிருந்து உங்களுக்கு நீதியை சரிக்கட்டி நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை பழுகி பெருகும்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சகலவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்திக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்கி உங்கள் பெயர்களை பெருமைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பெயர்களை பெருமைப்படுத்தி அந்த பெயரை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் சந்ததியை விருத்தியாக்கி விருத்தி அடையும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கும் உன் சந்ததிக்கும் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் தந்து உங்களை இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னிலிருந்து உன் வியாதியை விலக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தேவ ஆவியினால் நிரப்பி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சகல வேலைகளையும் செய்யும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதல் தந்து உன்னை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் உன் பெயரை சொல்லி அழைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் அப்பத்தையும் திருப்தியாக நீ சாப்பிட்டு சுகமாய் குடியிருக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சமாதானமாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி உன்னை திடப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் நடுவிலே உலாவி உன் தேவனாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை திருச்சியினாலே வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மென்மேலும் உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். நீ கடன் வாங்காதிருப்பாய். அந்த நிலையிலே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை அநேக ஜாதிகளை ஆளவும் அவர்கள் உன்னை ஆளாதபடிக்கும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் கையின் எல்லா கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் பாளையத்திலே உலாவி உன்னை எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாய் இருக்கும்படிக்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை விட்டு விலகாமலும் உன்னை கைவிடாமலும் இருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை வானத்தின் செல்வத்தினால் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் காலடி மிதிக்கும் எல்லா இடத்தையும் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாதபடி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் நடுவில் அற்புதங்களை செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக உங்களை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பலத்த அரணாயிருந்து உன் வழியை செவ்வைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தமது காருண்யத்தினால் பெரியவனாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சமாதானம், நீ பயப்படாதே என்று சொல்லி உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக, அதன்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி உன் கொம்பை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சந்தானத்தை கட்டளையிட்டு கர்ப்பத்தின் கனிகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பள்ளத்தாக்குகளை எல்லாம் தண்ணீரால் நிரப்பி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீ கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு ஞானமும் விவேகமும் தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியத்தையும் கனத்தையும் தந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல, உங்கள் சம்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து உங்கள் ஆச்சரியப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் கூடாரத்தை சமாதானத்தோடு இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் வாசஸ்தலங்களை குறைவின்றி காத்து கொள்ளும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும்படி நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை புத்திர பாக்கியத்தினால் திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பலத்தினால் இடைகட்டி இன்னும் மென்மேலும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தம்முடைய வலதுகரத்தினால்
தாங்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் சந்ததிக்கு சதா காலங்களிலும் கிருபை செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்து இன்னும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆதரித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் ஜீவனின் பலனாயிருந்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தின் மறைவில் ஒளித்து வைத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை கண்மலையின் மேல் உயர்த்தி கோடாகோடியாய் நீங்கள் பெருகும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு துணையும் உன்னை விடுவிக்கிறவருமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஜபத்தை தள்ளாமலிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய கிருபையை உங்களை விட்டு விலகாமல் இருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு நல்லவராக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் வலது கையை பிடித்து தாங்கி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உயர்ந்த சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து, நீங்கள் சில நேரம் சத்தமிட்டு கூப்பிடுகிறீர்கள் அல்லவா, அந்த சத்தத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்குள்ளே வல்லமையை விளங்க பண்ணி உங்களுக்கு தம் வல்லமையை விளங்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் வாயை விரிவாய் திறக்க செய்து அதை நன்மையால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உச்சிமையான கோதுமையினால் போஷித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை கண்மலையின் தேனினால் திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உனக்கு வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றி தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஞானவானாய் விளங்கும்படி கிருபைகளை உணர்ந்து கொள்ளும்படி செய்து இன்னும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தமது வலதுகரத்தினால் ரட்சித்து உன் ஜபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன் ஆத்மாவை ரட்சிக்கும்படி உன் வலது பரிசத்தில் நின்று உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவனுமாய் இருக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணி குறைவின்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பலனும் கீதமும் ரட்சிப்புமாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் ஆக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் தொய்ந்த ஆத்மாவை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உனக்கு நவமான இருதயத்தை தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்குள் தம் ஆவியை ஊற்றி உங்களை உயிரடைய செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்மேல் நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தம்மிடத்தில் பயபக்தி உள்ளவனாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் பிராணனை அழிவுக்கு தப்புவித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டருளி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை அதிசயங்களை காணம் பண்ணும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை சமாதானத்தை கூறுகிறவராய் சுவிசேஷகனாய் இருக்கும்படி உங்கள் கால்களை அழகாக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற குறித்த காலத்துக்கான தரிசனங்கள் நிறைவேறும்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை தம் பிள்ளைகளாய் இருக்கும்படி அதிகாரம் கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை கனி கொடுக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பலப்படுத்தி பூமியின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சியாய் இருக்க ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்மேல் தம் ஆவியை ஊற்றி தீர்க்க தரிசனம் சொல்லும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீட்டை பரலோகத்தில் உண்டாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அக்கிரமங்களினாலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை மாற்றி உயிர்ப்பித்து பரிசுத்தவானாய் நம்மை
உயர்த்தும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உன்னதங்களிலே தம்மோடு கூட உட்கார பண்ணி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை இருதயத்தில் கிறிஸ்து இயேசு வாசமாயிருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் உள்ளத்திலே புதிதான ஆவியை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி செல்லும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பரலோகத்திலே ஒரு குடியிருப்பை உண்டாக்கி தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உலகத்தால் கரைபடாதபடி காத்து மாசில்லாத சுத்த பக்தி உள்ளவனாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்திலே கிருபாசனத்தண்டிலே சேரும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பிரகாசிக்கவும் பரம ஈவை ருசி பார்க்கும்படியும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ராஜாவும் ஆசாரியனுமாய் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் சந்ததியை பூமியின் தூளாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாமல் இருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆபத்தில் உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இக்கட்டு காலத்தில் அடைக்கலமாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தந்து உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடும்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு கிருபையும் அவரிடத்தில் உள்ள மீட்பையும் தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்ல, கர்த்தர் சியோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்பி உங்களை இன்னும் கோடாகோடி பெருகும்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பறந்து காக்கிற பட்சிகளைப் போல உன்மேல் ஆதரவாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு வேண்டிய புது பலன் அடைய செய்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் புதிய காரியங்களை செய்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உனக்கு கல்விமானி நாவி தந்தருளி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்து உங்களை மீட்டு கொண்டு ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தந்தருள்வார். கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலிருந்து நீக்கி போட்டு இனி வரும் காலங்களில் இளைப்பாறுதலாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்கி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் கிருபையை உன்னை விட்டு விலகாமலும் உன்னை இன்னும் கைவிடாமலும் நிறைவானபடி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாக்காமலே போகும்படி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் ஜப வீட்டிலே உங்களை கொண்டு வந்து
மகிழும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன் சூரியன் இனி அஸ்தமிக்காதபடி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தம் கையிலே அலங்காரமான கிரீடமாய் இருக்கும்படி தம் கரத்திலே வைத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தம் கரத்தில் ராஜமுடியாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்மேல் மகிழ்ச்சியாயிருந்து மன நிறைவோடு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் தானியத்தையும் உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டித்து அதிலே கொண்டு போய் உங்களை சேர்த்து நிறைவானபடி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய இருதயம் மகிழ்ந்து உன் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும்படி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு வனாந்திரத்தில் அநேக மேய்ச்சல்கள் உண்டாகும்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நீ விசுவாசியாத ஒரு கிரியையை உன் நாட்களில் நடப்பித்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுக்கு பிழைப்புண்டாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தேவனுடைய புத்திரராய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரலோகத்திலே உன் பலன் மிகுதியாய் இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நீ உண்மையாய் நோக்கி கூப்பிடும்போது உனக்கு சமீபத்தில் வந்திருந்து பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் வழிகளெல்லாம் நீதி உள்ளவராயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் கையின் கிரிகளிலெல்லாம் கிருபை உள்ளவராயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஆழங்களிலே வெளியரங்கமாக்கி நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நெறிந்த நாளிலே முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாழ்மையுள்ள உங்களுக்கு கிருபைகளை இன்னும் அதிகமாய் தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு காலங்களையும் சமயங்களையும் சீக்கிரமாய் மாற்றி தந்து உங்களை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துவாராக. கர்த்தர் உன்னை மெய்யாகவே சிநேகித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு ஜெயக்கொடியாய் நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சத்தியமும் வரிசையும் கேடகமாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பொல்லாப்பு நேரிடாதபடி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வாதி உன் கூடாரம் அணுகாதபடி இருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டு உங்களை நிறைவாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி உன் ரட்சிப்பை உனக்கு காண்பித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை நெகிழ விடாமலும் உன் சுதந்திரத்தை கைவிடாமலும் இருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீங்கள் காணும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை கொழுமையினாலும் பூரிப்பாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவித்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும்படி தந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்து காருண்யத்தால் இழுத்து கொண்டு வந்து நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உன்மேல் உனக்கு இறங்கி அவர் இரக்கம் நிறைவாய் கிடைக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் அக்கிரமத்தை மன்னித்து உன் பாவங்களை நினையாதிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு உருக்கமாய் இறங்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணி ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் வம்சங்களுக்குள்ளாம் உனக்கு தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் இருதயம் துவளாதபடி செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தண்ணீருள்ள நதிகள் அண்டையிலே இடராமல் செம்மையான வழியிலே நடத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் சஞ்சலம் நீங்க உன்னை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே நீ சதா காலங்களிலும் குடியிருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றி கட்டி குணமாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் வெண்கலமான அலங்கமுமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை திரும்பவும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பொல்லாதவர்களின் கைகளுக்கு தப்புவித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை இனிமேல் நீ வீணாய் அலைந்து திரியாதபடி நிலையான இடத்தில் நிற்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு தூரத்திற்கும் தேவனாயிருந்து எந்த இடத்தில் நின்றாலும் அந்த இடத்திலே அவர் உங்களுக்கு கர்த்தராயிருந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தன் உடன்படிக்கையை நினைத்து நித்திய உடன்படிக்கையை உங்களோடு ஏற்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமான மழை பொழியும்படியாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு ஒரே மெய்ப்பனுமாய் உன்மேல் விசாரிக்க இருந்து விசாரிப்புகளை ஏற்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னிடத்தில் நசல் கொண்டதை திடப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை நிலைப்படுத்தி வர்த்திக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் ஆவியை உங்கள் மேல் ஊற்றி உங்கள் முகத்தை உங்களுக்கு மறைக்காமல் இருந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணி ஆசீர்வதிப்பாராக. உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் விழுந்து போன கூடாரத்தை எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபித்து அதை நிலைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் மேல் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் விசுவாசத்தினாலே நீ பிழைத்திருக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு அக்கினி மதிலாய் இருந்து உன் நடுவில் மகிமையாய் காத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்குள் இரக்க குணத்தை தந்து உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஒருவரும் எதிர்த்து பேசவும் உங்களை எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு அளவில்லாமல் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு வாசலாயிருந்து உங்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை திக்கற்றவர்களாய் விடாமல் இருந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும்படி உங்கள் குடும்பத்திற்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை கிறிஸ்துவனுடையனாய் இருக்கும்படி கிறிஸ்துவுக்கு நீ சொந்தமான சொத்தாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சோதனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி தப்பித்து கொள்ளும் ஒரு வழியை ஒரு போக்கை உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட இடங்கொடாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறவராயிருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தன் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் பிரமாணத்தை உன் மனதிலே வைத்து உன் இருதயத்தில் எழுதி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவரிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்திலே இன்னும் மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தன் தழும்புகளால் குணமாகும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு மகிமையுள்ள வாழாத கிரீடத்தை தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடையும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சகலவற்றையும் புதிதாக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் பரிசுத்த பர்வதத்திலிருந்து உனக்கு செவி கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் ஆசீர்வாதம் உன் ஜனத்தின் மேல் இருக்கும்படி உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சிறப்பான சுதந்திரத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டாகும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீ விழிக்கும் பொழுது அவருடைய சாயலினால் திருப்தி அடையும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். தமது ஆலயத்திலிருந்து கர்த்தர் இனி வரும் நாட்களில் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு ஆதரவாயிருந்து உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. கர்த்தர் உன் கால்கள் வழுவாதபடி நீ நடக்கிற வழியை அகலமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற உன் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக உங்களுக்கு பலனளித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உத்தமமும் நேர்மையும் உன்னை காக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் தலையை உன்னை சுற்றிலும் இருக்கிற உன் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீ கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு உனக்கு இறங்கி உனக்கு உத்தரவு அருளி செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காணும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்த அலங்காரத்தோடே அவரை தொழுது கொள்ளும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்தி இன்னும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதியை போல ஓடி வரும்படி செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மன்னாவை உனக்கு ஆகாரமாய் வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்தினிமித்தம் கர்த்தருடைய நாமத்தினிமித்தம் உனக்கு வழிகாட்டி உன்னை நடத்தி முடிவு பரியந்தம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆதரித்து உன்னை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு வரும் நீதியை சரி கட்டுதலை நீ காணும்படி செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உங்கள் ஆத்துமாவை திருப்தி அடையும்படி செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்ல, கர்த்தர் வருகிற வருஷங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நன்மையால் முடிசூட்டி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பலத்தை கட்டளையிட்டபடினால் உங்களுக்கு மென்மேலும் பலன் உண்டாகும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு துணையும் உன்னை விடுவிக்கிறவருமாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதிக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதிக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதிக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதிக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை நீங்கள் துதிக்கும்படி துதியின் ஆவியினால் உங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிக்கும்படி உங்கள் நாவிலே துதி உண்டாகி துதி முளைக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை பரப்பினவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதிக்கும்படி உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உத்தமனாக்கி பெரிய பாதகங்களுக்கு நீங்கள் சிக்காதபடி உங்களை விலக்கி நீங்களாக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் அவர் உங்களை சேர்த்து கொண்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்து உன் சத்துவத்தை பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை தம் கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும் உங்களுக்கு அவரே காரியங்களை வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நியாயம் பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணி அநேகருக்கு மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய தயவினால் உங்களை பராமரித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் உண்டாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவருடைய உண்மையின்படியும் நீதியின்படியும் உனக்கு உத்தரவு அருளி செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதிகாலையில் அவருடைய கிருபையை கேட்க பண்ணும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி உனக்கு வழிகளை காண்பித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவரிடத்தில் உன் ஆத்மாவை உயர்த்தும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருக்கு பிரியமானதை செய்யும்படி உங்களுக்கு போதித்து அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய நல்ல ஆவி உங்களை செவ்வையான வழியில நடத்தும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை உயிர்ப்பித்து உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய நீதியின்படி உன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி மீட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே உங்கள் பங்காயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய நாமத்தை நீங்கள் துதிக்கும்படி உங்களை இன்னும் மென்மேலும் கோடாகோடி பெருகும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை காப்பாற்றி எடுத்தவர் கடைசி வரை உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை சோதித்து உன் சிந்தனைகளை அறிந்து கொண்டு அவைகளை சரிப்படுத்தி சீர்படுத்தி உன் மன விருப்பங்களை தந்தருளி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நித்திய வழியிலே உன்னை நடத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாய் நகைப்பினாலும் உங்கள் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்து அது நிமித்தம் நீங்கள் மகிழும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய ஆலயத்தின் நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவராய் இருந்து வலது பக்கத்தில் நிலாயிருந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவருடைய நியாயத்தின்படி உன்னை உயிர்ப்பித்து உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே உங்கள் காலடிகளை நிலைப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்கள் அவர்களை பார்க்கிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் அவருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும்படி உங்கள் கண்களை திறந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் உன் பட்சத்தில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தவனமுள்ள ஆத்மாவை திருப்தியாக்கி உங்களை இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பசியுள்ள ஆத்மாவை நன்மையால் நிரப்பி அந்த எல்லா விதமான பசியையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய செய்கைகளினால் உங்களை இன்னும் அதிகமாய் மகிழ்ச்சியாக்கி அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உனக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் காலையிலே அவருடைய கிருபையையும் இரவிலே அவருடைய சத்தியத்தையும் அறிவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் இனிவரும் காலங்களில் மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி ஒவ்வொரு காலை வேளையிலும் உங்களுக்கு கிருபைகளை தந்து திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உத்தமமாய் நடக்கிற உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து வழங்கி இன்னும் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய கரம் உங்களுக்கு துணையாய் இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய வேதத்தை நேசிக்கிற உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நீங்கள் வாழ்நாளெல்லாம் தொழுது கொள்ளும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலை கேட்டருளி உங்களுடைய விசாலத்திலே வைத்து இனி வரும் காலங்களில் நிறைவாய் தங்கியிருக்கும்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஆல்பா ஒமேகாவா இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகா உன்னதமானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் முந்தினவரும் பிந்தினவருமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகா நீதிபரராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீதியின் சூரியனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீதியும் செம்மையுமானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நியாய பிரமாணிகராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உண்மை உள்ளவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒப்பற்றவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மாசில்லாதவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் குற்றமற்றவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரட்சகராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் துருகமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கேடகமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கோட்டையும் அரணுமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அனுகூலமான துணையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பள்ளத்தாக்கின் லீலியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சாரோனின் ரோஜாவாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மரித்தோன்றி பூங்கொத்தாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வெள்ளை போல செண்டாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மணவாளனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆத்தும நேசராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆத்தும நங்கூரமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரட்சிப்பின் அதிபதியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரட்சண்ய கொம்பாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மீட்பராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் கண்மலையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இரட்சிப்பின் பலனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வெளிச்சமானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நாயகனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நித்திய கண்மலையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பலனாகிய கண்மலையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சகாயராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரட்சிப்பின் கண்மலையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர்
கர்த்தர் பரலோகத்தின் ராஜாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தூயாதி தூயவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மகா பரிசுத்தமுள்ளவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தேவனுடைய பரிசுத்தராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நித்திய வாசியான பரிசுத்தராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பலனுள்ள ஆவியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்த ஆவியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஞானத்தின் ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் விண்ணப்பத்தின் ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தேற்றரவாளனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நல்ல ஆவியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் குமாரனின் ஆவியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நித்திய ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆலோசனையின் ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நிலைவரமான பரிசுத்த ஆவியானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் துதியின் மத்தில் வாசம் செய்பவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தமக்கு பிரியமானவனின் எல்லைக்குள் வாசமாயிருக்கிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் கேருபின்கள் மத்தில் வாசம் செய்கிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் எருசலேமில் வாசம் பண்ணுகிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சியோனில் வாசமாயிருக்கிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன்னதரின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பிரதான ஆசாரியராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மகா பிரதான ஆசாரியராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆண்டவரும் போதகருமானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பரம வைத்தியராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பிரதான அப்போஸ்தலராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பிரதான தீர்க்கதரிசியாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பாவமில்லா பிரதான ஆசாரியராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் அப்பா பிதாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நித்திய பிதாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீதியுள்ள பிதாவாயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஜோதிகளின் பிதாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பரலோக பிதாவாயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் இரக்கங்களின் பிதாவாயிருந்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆவிகளின் பிதாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் மகிமையின் பிதாவாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் அன்பின் பிதாவாயிருந்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆப்ரகாமின் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஈசாக்கின் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் யாக்கோபின் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் எலியாவின் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தாவீதின் தேவனாயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தானியேலின் தேவனாயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தேவாதி தேவனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்.
கர்த்தர் கிருபையுள்ள தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீதியின் தேவனாயிருந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சேனைகளின் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் விளைய செய்கிற தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சமாதானத்தின் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவராயிருந்து உங்களை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மன்னிக்கிற தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமையின் ராஜாவாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகத்துவமான ராஜாவாயிருந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நித்திய ராஜாவாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உமது பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வாக்கு கடங்கா பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்யும் ஆவியானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவராயிருந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பலத்தில் பராக்கிரமம் உள்ளவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவராயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னதமான கர்த்தராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதான கர்த்தராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலோசனைக்கு கர்த்தராயிருந்து ஆசீர்வதிப்பார். பரிகாரியாகிய கர்த்தராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிக்கும் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தாதி கர்த்தராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மரணத்தை வென்றவராயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாவீதின் திறவுகோலை உடையவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தடைகளை நீக்குபவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீதியை சரிக்கட்டும் தேவனாயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகா சௌந்தரியம் உள்ளவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகா பலனுள்ளவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வானங்களில் உயர்ந்தவராயிருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கேடகமும் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சந்ததியை எண்ணி முடியாததாயிருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சந்ததியை சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் அடிமைதனத்தை நீக்கி சுதந்திரவாளியாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு உங்களை சொந்த சம்பத்தாயிருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு காண்டா மிருகத்துக்கொத்த பலன் தந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நிலத்தின் கனி
தானியம், எண்ணெய் ஆகிய எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு விலக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தம் மன்னாவினால் போஷித்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தமக்கு சொந்த ஜனமாயிருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நீங்கள் சிறந்திருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சகல ஜாதியிலும் உங்களை மேன்மையாக வைத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பட்டணத்திலும் வெளியிலும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நிலத்தின் கனியையும் மிருக ஜீவன்களின் பலனையும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் கூடையையும் மா பிசைகிற தொட்டியையும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வருகையிலும் உங்கள் போகையிலும் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்பி உங்களை திருப்தியாகும்படி ஆசிர்வதிப்பார். சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக உடைந்தோட செய்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நிலையான வீட்டை உண்டு பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய வீட்டை என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தோடு இருக்க ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடும் கிருபையையும் உண்மையையும் இருக்கத்தக்கதாக உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து தப்புவித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நீதிக்கு தக்கதாக பதிலளித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக பதிலளித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு விளக்காயிருந்து இருளை வெளிச்சமாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தம் இரட்சிப்பின் கேடகத்தை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாக வாழ்த்தி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு இரட்சிப்பும் வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களுக்கு விலக்கி விடுவித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்களை கைவிடாமல் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தமது வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பானையில் மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாமல் இருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்ட தனியாய் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தன் காலத்தில் கனித்தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் செய்வதையெல்லாம் வாய்க்க செய்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நீதிமான்களின் சபையிலே நிலைநிறுத்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஜாதிகளை சுதந்திரமாக கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வலது பாரிசத்தில் வைத்து அசைக்கப்படாதபடி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் காலடிகள் வழுவாதபடி நடைகளை ஸ்திரப்படுத்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கண்மணியைப் போல காத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அரணான அடைக்கலமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் தன் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தம் கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல விளங்க பண்ணி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆபத்து காலத்தில் வெட்கப்பட விடாமல் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பஞ்ச காலத்தில் திருப்தியாக்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி உயர்த்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தமது கிருபையாலும் உண்மையாலும் காத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருந்து
உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் உண்டாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சந்ததியை தமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயது போலாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வானத்தின் அப்பத்தினால் திருப்தியாக்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நியாயத்தை கை கொள்ளும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை எக்காலத்திலும் நீதி செய்கிறவனாய் இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இரட்சிப்பினால் அலங்கரித்து சாந்த குணம் உள்ளவனாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆயுசின் வருஷங்களை அதிகமாக்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தேசத்தின் நன்மையை புசிக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பசும் பொன்னிலும் ஓப்ரியின் தங்கத்திலும் அபூர்வமாக்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாக இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் வருஷங்களின் நடுவில் தம் கிரியையை உயிர்ப்பித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இனி தீங்கை காணாதபடிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கண்மலையின் மேல் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவனாய் இருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் கிரியைக்கு தக்கதாக பலனளித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தி ரட்சித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் என் நிலைமையில் இருந்தாலும் உங்களை மனரம்யமாய் இருக்க செய்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய தகுதியுள்ளவனாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை தேவ சமாதானம் ஆளும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஒருவரிலொருவர் வைக்கும் அன்பில் பெருகும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்து கொள்ளும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தேவனுக்கு சித்தமானவைகளில் தேறினவனாக விளங்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை அருளி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு தனக்குரிய சொந்த ஜனமாக ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேலிருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஒருமனம் இரக்கம் சகோதர சிநேகம் மன உருக்கம் இணக்கம் உள்ளவனாக இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஒளியிலே நிலை கொண்டு இடராமல் இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தம் வருகையில் வெட்கப்பட்டு போகாத தைரியமுள்ளவனாய் நிலை நிற்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவனாய் புதிய நாமத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பார்.
கத்தர் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவனாய் வெண்வஸ்திரம் தரிப்பித்து உங்கள் நாமத்தை பிதாமுன் அறிக்கையிட்டு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் பெருகும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை ரட்சித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தமது சிறகுகளாலே உங்களை மூடி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஏழைகளின் பலனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் யோசனையில் பெரியவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் செயல்களில் மகத்துவமானவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரியவராயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உங்கள் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவருக்கென்று ஏற்படுத்தி அவர் துதியை செலுத்தும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களுக்கு நாமம் தரிப்பித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நரை வயது மட்டும் தாங்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இனிமேலும் ஏந்தி சுமந்து தப்புவித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் உன்னுடையதாகும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன்னில் அவர் மகிமைப்படும்படியாய் உன்னை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தன் உள்ளங்கைகளில் வரைந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் என்றும் அழியாத நித்திய நாமத்தையும் கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தன் மகிமை உங்கள் மேல் உதிக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று இரட்சித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தாலும் நடத்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றி தந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பெரும் வெள்ளத்திற்கு புகழிடமானவராய்
இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பெருங்கண்மலையின் நிழலாக இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வழுவாதபடி காக்க வல்லவராயிருந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் ஆயிரம் தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவராயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றி உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தன் மிகுந்த இரக்கத்தின்படியே உங்களை மறுபடியும் ஜெனிப்பித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தன் ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தன் மகிமையினாலும் காருண்யத்தினாலும் உங்களை அழைத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் தண்ணீரையும் திராட்சரசமாக மாறும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை லிபனோனின் உள்ள கேதுருவை போல வளரும்படிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளித்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாதபடி உட்காரும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நாட்களுக்கு தக்கதாய் உங்கள் பலனும் இருக்கும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே உங்களை ஆசிர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் உங்களை பெருக பண்ணி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உங்கள் மேலும் உங்களுக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நாட்களை நீடித்திருக்க பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களை அதிபதியாக வைத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருக்கும்படிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்படிக்கு உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதங்களை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் யோசனைகள் உறுதிப்படும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சத்துருக்களும் உங்களோடே கூட சமாதானமாகும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காத்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பசியினால் வருந்த விடாதிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு அவராலே காரிய சித்தி வரும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பாதைகள் எல்லாம் சமாதானம் இருக்கும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தன் பார்வையில் தயையும் நற்புத்தியும் பெறும்படிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நற்போதகத்தை தந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும்படிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வீடு நிலை நிற்கும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நீதியையும் நியாயத்தையும் சகல நல்வழியையும் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் தன் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்கி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இரட்சிக்கும்படிக்கு உங்களுடனே இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை காக்கும்படி உங்களுடனே கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக விடுவித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் எல்லா நன்மைகளையும் வரப்பண்ணி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தன் கரத்தையும் தன் பலத்தையும் தெரிய பண்ணி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் தன் வார்த்தையை தீவிரமாய் உங்களுக்கு நிறைவேற்றி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் அவர் அளிக்கும் நன்மையினால் நீங்கள் திருப்தியாகும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார்.
கர்த்தர் தன் நியாய பிரமாணத்தை உங்கள் உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதி உங்கள் தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடையும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தன் ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் தோட்டங்களின் கனியை நீங்கள் சாப்பிடும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன்னை தேடுகிற உங்கள் ஆத்துமாவுக்கு நல்லவராக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல வர்த்திக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தன் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் உன்னிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி சுகமாய் படுத்து கொண்டிருக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சீர்கேட்டை குணமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பணியை போலிருந்து நீங்கள் லீலி புஷ்பத்தை போல் மலரும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாயிருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மாம்சமான உங்கள் மேல் தன் ஆவியை ஊற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உன்னதமானவருக்கு பிள்ளையாயிருக்கும்படிக்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பாக்கியவானாயிருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களில் அன்பாயிருந்து உங்களுக்கு அவரை வெளிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளாமல் இருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உற்சாகமாய் கொடுக்கிற உங்களிடத்தில் அவர் பிரியமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பிதாவாகவும் நீங்கள் அவருக்கு குமாரராகவும் குமாரத்திகளாகவும் இருக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கும்படிக்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இனி அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்படும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு சமீபமானவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அதிக சந்தோஷத்தை உங்கள் இருதயத்தில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தன் முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் விலக்கி ரட்சித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நீதியின்படியும் உன்னிலுள்ள உண்மையின்படியும் உங்களுக்கு நியாயம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பூச்சகரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து உங்களுக்கு செம்மையாய் நீதி செய்து ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவாதவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் உங்களை நிலைத்திருக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து உங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்து நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நாவு அவருடைய நீதியையும் நாள் முழுவதும் அவருடைய துதியையும் சொல்லும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடையும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் உங்களை திருப்தியடைய செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய பேரின்ப நதியினால் உங்கள் தாகத்தை தீர்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காணும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டு கொண்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சுத்த இருதயத்தை உங்களிலே சிருஷ்டித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிலைவரமான ஆவியை உங்கள் உள்ளத்திலே புதுப்பித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கம் அடையாதபடிக்கு செய்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய நீதியின் நிமித்தம் உங்களை விடுவித்து உங்களை காத்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய செவியை உங்களுக்கு சாய்த்து உங்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாயை அவருடைய துதியினாலும் நாள்தோறும் அவருடைய மகத்துவத்தினாலும் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக பண்ணி உங்களை மறுபடியும் தேற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதிக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எக்கால துணியோடே அவரை துதிக்கும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதிக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் தாழ்வில் உங்களை நினைத்த அவரை துதிக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை விடுதலை பண்ணின அவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மாமிச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதிக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இருதயம் நொறுக்குண்டவர்களை குணமாக்குகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் காயங்களை கட்டுகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறவராயிருந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் முடிவிலே உங்களை மகிமையில் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் கண்மலையும் பங்குமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து இலைப்பாறுதலுக்கு திரும்ப ஆசீர்வதிப்பார். கர்த்தர்
உங்கள் ஆத்துமாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவித்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் அவரில் அன்பு கூறுகிற உங்களை காப்பாற்றி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாய் அவரின் துதியை சொல்லும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி மீட்டு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் உதடுகளின் வாசலை காத்து கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை வெறுமையாக விடாதிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்து ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் உங்களை சூழ்ந்து கொண்டு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அதை அவர் அறிந்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் அவருடைய கரத்தை உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் உள்ளந்திரியங்களை கை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தம்முடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு சுகமாய் குடியிருக்கும்படிக்கு ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பூமி தன் பலனை கொடுக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் அழகான வாசஸ்தலங்களை பரவி போகிற ஆறுகளைப் போல இருக்கும்படி ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன் அழகான வாசஸ்தலங்களை நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல இருக்கும்படிக்கு உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் அழகான வாசஸ்தலங்களை அவர் நாட்டின சந்தன மரங்களைப் போல இருக்கும்படி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் அழகான வாசஸ்தலங்களை தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல இருக்கும்படிக்கு உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு உண்டான எல்லா வரத்திலும் உங்கள் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் நடுவில் உள்ள சத்துருக்களை துரத்தி உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உன் கால் மிதித்த தேசத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாக்கி உங்களை ஆசிர்வதிப்பார்.